கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராகவும் குற்றவியல் சட்டத்தின் நீதி கொள்கைகளுக்கு எதிராகவும் இன்று என்ஐஏ சட்டம் திருத்தப்பட்டுள்ளது. அடுத்ததாக மனித உரிமைகளுக்கு எதிராக யுஏபிஏ சட்டமும் திருத்தப்பட்டுள்ளது. சிறுபான்மை மக்களின் சிவில் உரிமையான சிவில் பிரச்சனையான முத்தலாக் சட்டத்தை கிரிமினல் குற்றமாக மாற்றியுள்ளார்கள். அதுபோல காஷ்மீர் அந்தஸ்தான 370 பிளஸ் 35 ரெண்டையும் இவர் நீக்கிறாங்க. இதன் மூலமா என்னன்னா வந்து மக்களுக்கு வந்து என்னன்னா வந்து ஒரு ஒரு நிம்மதியற்ற ஒரு ஒரு அசாதாரண சூழ்நிலையை வந்து மத்திய அரசு வந்து உருவாக்கியிருக்கு. அதை வந்து முற்போக்குள்ள மனிதநேயம் உள்ள எல்லா மக்களும் இணைந்து இந்த வந்து நிவர்த்தி செய்ய சரி செய்யணும். வெறுமனை இந்து வெறுமனை முஸ்லீம்கள் மட்டும் எதிரான திட்டங்கள் அல்ல, இது இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பிற்படுத்த மக்களுக்கும் அனைவருக்கும் எதிரான ஒரு திட்டமாகவே நாங்கள் பார்த்தால வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து இந்தியா முழுவதும் தேசம் முழுவதும் இந்த இன்னைக்கு வெள்ளையினை வெளியேறு ஆகஸ்ட் 9 வெள்ளையினை வெளியேறினால் அந்த நாளில் வந்து பாசிசமே இந்தியா விட்டு வெளியேறுகிற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் ரயில் மறியல் போடப்பட்டது.